தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு. உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், சக்கையு இறங்கி வா என்று அழைத்த ஆண்டவருக்கு நாம் இந்த ஆராதனை வழியாக அந்த நற்செய்தியினுடைய சிந்தனையிலே இந்த பாடலை பாடி நம் ஆராதனையை துவக்கலாம். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான், மனம் மாறினேன் மகிழ்வடைந்தேன் நான், பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் வேண்டும், வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பிற்கான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் டுடே சால்வேஷன் ஹஸ் கம் டு திஸ் ஹவுஸ் சின்ஸ் ஈஸ் ஆல்சோ எ சன் ஆஃப் அப்ரஹாம். லூக்கா 19:9. இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இவனும் அபிரகாமின் மகன் தானே. கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, சன் ஆஃப் காட் பிகேம் சன் ஆஃப் மேன் ஸோ தட் த சன்ஸ் ஆஃப் மென் கேன் பிகம் த சன்ஸ் ஆஃப் காட். சென்ட் அகஸ்டின், இறை மகன் மனு மகனாக, மனுமகன் இறைமகனாக, நாம் எல்லாம் இறைமக்களாக இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அவர் மாறின மகனாக மாறினார். தெர் இஸ் நத்திங் காட் லவ்ஸ் மோர் அண்ட் பிளீசஸ் ஹிம் பெஸ்ட் ஆஸ் எ மேன் கன்வெர்ட்டிங் வித் ட்ரூ ரிக்ரெட். சென்ட் மேக்சிமஸ், ஒரு மனிதன் உண்மையான வருத்தத்துடன் மனம் மாறுவதை விட இறைவன் விரும்புவதும் மகிழ்வதும் வேறு எதுவும் இல்லை. ஒரு உண்மையான மனமாற்றம் கடவுளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். மனம் திருந்திய கள்வன், மனம் திருந்திய மகன், இன்னும் சற்று நேரம் கழித்து மனம் மாறிய இரண்டாவது தடவை, முன்னாடி போக மாட்டேன்னு சொல்லுவான், பிறகு போகிறேன் என்று மனம் இருந்து போவான். இப்படி பல உதாரணங்களை லூக்கா நற்செய்தி கொடுக்கிறார். மனம் மாறுவது என்பது இறைவனுக்கு ஏற்ற செயல் என்றால், அவர் மனிதனுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நான் வாழ வேண்டும். இன்னும் கூட சாதாரண இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த டயபெட்டிஸ்காரங்க கொஞ்சோண்டுன்னு சொல்லி மைசூர் பாக்கு அப்படி விண்டு போட்டுப்பாங்க. அந்த விண்டு போட்டோடனே அது அதோட நிற்காது. அந்த முழு மைசூர் பாக்கு முடிகிற வரைக்கும் தீத்துருவாங்க.
This is the gnawing of the mind. And the mind ல இந்த கண்ட்ரோல் இருந்தா தான் நிறுத்த முடியும். என்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சென்ட் தாமஸ் மோட்டில் இருக்கும்போது தனியாக இருந்தேன். அந்த மலை மேலே என் ரூமுக்கு வந்தார் ஒரு பெல்ஜியம்காரரு. வந்து பார்த்தாரு, எல்லாம் ஓகே. அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு யங் மேன், நானும் யங் மேனாக இருக்கிறேன். இப்போ சொன்னார், இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் ஃபார் இண்டியன்ஸ் டு பி சேஸ்ட் ஆர் பியோர், இந்த மாதிரி இருக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா உங்கள் நாட்டில் எல்லாமே கட்டுப்பாடுள்ள சமுதாயமாக இருக்கிறது. ஆனால் எங்கள் நாட்டில் அப்படி அல்ல. திறந்து விடப்பட்ட வெள்ளத்தை போல் அடித்து கொண்டு போய் விடுவோம். உண்மை, உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கற்பை காப்பாற்றக்கூடியவனாக, பிறன்மனை நோக்கா பேராளனாக இருக்க வேண்டும். அதான் மனுஷனுக்கு அழகு. சும்மா சர்க்கரை சாக்கு அப்படின்ற மாதிரி நொண்டு குதிரைக்கு சர்க்கரை சாக்கு. அவே எப்படி ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும், யாரும் பார்க்காவிட்டாலும், தவறு செய்யாமல் இருக்கிறானோ அவன் உயர்ந்த மனிதன், ஒரு மனிதனுக்குரிய மாண்பு. ஆகவே இந்த மனதுக்குள் இருக்க வேண்டும் கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டினால் உன் வாழ்வை எப்படி குதிரைக்கு அந்த கடிவாளத்தெல்லாம் போட்டு நடத்துறாங்களோ அந்த மாதிரி என்னுடைய ஐம்புலன்களுக்கும் நான் கட்டுப்பாட்டை போட்டு என் மனதுக்குள் யாரும் வெளியிலிருந்து கட்டுப்பாடு கொடுக்காமல் நானே கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்தேன், வளர்ந்தேன் என்றால், யூ ஆர் எ கிரேட் மேன், யூ ஆர் எ நோபல் மேன். இல்லைன்னா சும்மா சந்தடி சாக்கில் அப்படி மறைஞ்சிக்கிட்டு, யாரும் இல்லாத சமயத்தில் திருடிக்கிட்டு இருக்கக்கூடியது, வாய்ப்பு கிடைத்தால் எல்லாத்தையும் செய்யறது அல்ல, ஊழல் பேர் வழிகளாக அல்ல. அப்படிப்பட்ட மனம் மாறுகின்றவரைத்தான் இறைவன் விரும்புகிறார். சென்ட் அகஸ்டின் செய்யாத பாவமா? எத்தனை எத்தனை விதமான பாவங்கள் எல்லாம் செய்தார். அவருடைய தாய் மோனிக்கம்மாள் எவ்வளவு காலம் ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் பலன் மனம் மாறி ஒரு மாபெரும் புனிதராக. இதோ அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய மேற்கோள்களை பார்த்து கொண்டிருக்கிறோமே. லேட்லி ஹாவ் ஐ கம் டு நோ ஓ பியூட்டி ஓ சென்ஷன்ட் சோ ஏன்ஷியன்ட் அண்ட் சோ நியூ, மை சோல் வில் நாட் ஃபைண்ட் ரெஸ்ட் அன்டில் இட் ரெஸ்ட் இன் யூ. உம்மை அடைந்தால் அன்று என் ஆன்மா அமைதி காண முடியாது. அதுதான் இந்த மனமாற்றம் என்பது இறைவனுக்கு மிக விருப்பமான ஒன்று. God sees me where I am and loves me right there. எங்கே இருக்கிறேனோ நான் இருக்கும் நிலையிலேயே இறைவன் என்னை அன்பு செய்கிறார். நான் இருக்கிறவாறு இருக்கிற நிலையில, அழுக்காக இருந்தாலும் குழந்தை, அழகாக இருந்தாலும் குழந்தை. Repentance without amendment is like continually pumping sin, mending leak, Delvin. பரிகாரம் இல்லாம மனமாற்றம் ஓட்டையை அடைக்காமல் நீர் நிறைப்பதை போன்று. ஒரு பானையில் ஓட்டை இருக்குது, நீரை ஊற்றுனுங்கன்னா நீர் நிற்குமா? எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். அப்படித்தான் மனமாற்றம் என்பது. முதலில் உன்னிடம் இருக்கக்கூடிய ஓட்டையை அட, அந்த பலவீனத்தை அகற்று, எதெல்லாம் தேவையில்லாததோ அதை நீக்கு. பிறகு ஆண்டவருடைய அருளை நிரப்பு, அது நிறைந்திருக்கும். நீ செய்ததற்கு பரிகாரமாக ரிப்பன்டன்ஸ், அந்த அதற்கு ஈடு செய்ய வேண்டும். இப்போ ஒரு 100 ரூபாய் திருடிட்ட, பாவசங்கத்திலிருந்து வந்து சொன்னால் பாவம் மன்னிக்கப்படுமா? நோ. எப்போ மன்னிக்கப்படும் தெரியுமா? அந்த 100 ரூபாயை திருப்பி நீ கொடுக்க வேண்டும். அந்த ஈடு செய்தல் வேண்டும். அப்போ தான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். இல்லைன்னா பாவம் மன்னிக்கப்படாது. சும்மா திருடிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர், நோ நோ, மன்னிக்கப்படாது பாவங்கள். அதற்குரிய பரிகாரம் செய்ய வேண்டும், ரிப்பென்டன்ஸ். இந்த குள்ள மனிதன் சக்கை எவ்வளவு சிறந்த மனிதன் தெரியுமா? 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். 4 மடங்கு அவன் கொடுத்தான். நீ 4 மடங்கு கொடுக்க மாட்டேன், நீ தாராளமான ஆள் கிடையாது, உடைய பாவத்துக்கு மன்னிப்பு வேணுமா? 1 மடங்காவது திருப்பி கொடுப்பா. திருடனியா? அதை கொண்டு போய் அந்த இடத்துல போய் சேர்க்கணும், அப்பதான் உன் பாவம் மன்னிக்கப்படும். இல்லையென்றால் உன் கணக்கில் எழுதி வைக்கப்படும், 4 மடங்கு உன்னிடம் கேட்கப்படும். செயின்ட் தாமஸ் மோர், லெட் அஸ் ரிசீவ் கிரைஸ்ட் இன் தி சாக்ரமெண்ட் அஸ் சக்கையூஸ் தி குட் பப்ளிகன் டிட். ஹி ஹேசன் டு கம் டவுன் ஃப்ரம் தி ட்ரீ
and joyfully did he welcome the Lord Jesus into his house, but he was not satisfied to welcome him with a passing joy. He proved it with works of virtue. And Thomas Mohan enna solugirar, சக்கையை மற்றும் நல்ல ஆயக்காரனை போல நாமும் கிறிஸ்துவை அருட்சாதனத்தில் பெறுவோமாக. அவன் வேகமாக மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ஆண்டவராகிய இயேசுவை மகிழ்ச்சியோடு தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான். அற்ப சந்தோஷத்திற்காக அவரை வரவேற்க முற்படாமல் புண்ணிய செயல்களால் எண்பித்தான். பார்த்தால் போதும், பார்த்துட்டேன், ஓகே, ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். வல் ஆண்டவரே, பார்க்க வேண்டும் என்று ஆசித்தேன், பார்த்தேன், ஆனால் நீர் என் வீட்டில் வந்து தங்க விருப்பம் கொண்டாய். நன்றி ஆண்டவரே, வாருங்கள், என் உள்ளத்தை தருகிறேன், என் உள்ளத்தில் வா. ஆகவே இது அருமையான ஒரு நற்செய்தி. தன்னிடம் மனதை பறி கொடுத்தவன் இறங்க கை கொடுத்தார் இயேசு. தாரை வார்க்க நீ தயாரானதும் தர்மம் உன்னை தத்தெடுத்தது. இன்றே உன் இல்லத்திற்கு இரட்சணியம் அளிக்கப்பட்டது என்றார் இயேசுமாக்காவியம். தாரை வார்க்க நீ தயாரானதும் தர்மம் உன்னை தத்தெடுத்தது. நற்செய்தியினுடைய சாரம், நற்செய்தியினுடைய செயல்பாடுகள், நற்செய்தியினுடைய அந்த விழுமியங்கள் எவ்வளவு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு சினிமா, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், டிவி, இப்படின்னு பிள்ளைங்க நேரத்தை வீணாக்குதே. ரெக்ரியேஷன், டைம் பாசிங், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும், இல்லைன்னு சொல்ல, ஆனால் நாள் முழுவதும் வேண்டாமே. ஆண்டவருக்கு உரிய முக்கியமான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க சொல்லுங்கள், கொடுங்கள், நீங்கள் வழிகாட்டுங்கள், பிள்ளைகள் நம் வழியில் வருவார்கள். ஜெபம், லார்ட் ஜீசஸ் கம் டு ஸ்டே வித் அஸ், ஃபில் அவர் லைஃப் வித் யுவர் பீஸ், ஆர் ஹோம் வித் யுவர் பிரசன்ஸ், அண்ட் அவர் ஹார்ட்ஸ் வித் யுவர் பிரேஸ். ஹெல்ப் அஸ் டு ஷோ கைண்ட்னஸ், மெர்சி அண்ட் குட்னஸ் டு ஆல், ஈவன் டு தோஸ் ஹூ காசஸ் இல் வில் ஆர் ஹார்ம். ஆண்டவர் இயேசுவே, எங்களோடு தங்கும், எம் வாழ்வையும் சமாதானத்தாலும் எம் இல்லங்களையும் பிரசன்னத்தாலும் எம் இதயங்களையும் புகழ்ச்சியாலும் நிரப்பியருளும். இரக்கமுடனும் கருணையுடனும் பிறருக்கு, குறிப்பாக எங்களுக்கு தீங்கிழைத்தோருக்கு நன்மை செய்யும் வரமரலும், ஏற்று வரமரலும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்மை பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
போற்றி 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 நற்கருணை மாலை இயேசுவின் ரத்தம் இயேசுவின் உடல் என்பதால் உடலில் வியாதி இல்லை என்னில் சோர்வில்லை என் பார்வையில் பழுதில்லை இயேசுவின் உதடும் நாம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன் இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன் இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இயேசுவின் அடிமனம் என்பதால் குறைகள்லாம் குணமடைகின்றன இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் ஏற்கப்படுகிறேன் ஆமேன் இயேசுவின் அன்பார்ந்த சகோதரர்களே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் என்பது அருமையான தமிழ் சொற்றொடர் இந்த நற்செய்தி அறிவிப்பு இறையொளி இல்லமெங்கும் அன்பொளி பிரிங்ஸ் காட் ஹோம் என்பதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இறைவன் எனக்கு கொடுத்த திறமைகளை நான் இதுவரைக்கும் கடவுளுக்காக பயன்படுத்தாமல் எனக்காகவே சுயநலத்துக்காகவே பயன்படுத்தி இருந்தால் அதை நான்கு மடங்கு நான் கொடுப்பதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் உண்மையாகவே நீ கடவுளுக்கு நன்றியுள்ளவனாக இருந்தால் அதை நான்கு மடங்கு கொடுப்பதற்கு முயற்சி செய் எங்கு போனாலும் எந்த பங்குக்கு போனாலும் ஒரு விதிமுறையை அவர்களுக்கு சொல்வேன் சொல்ல வேண்டும் அல்லவா எப்படி காணிக்கை செலுத்துவது அந்த விதவையின் காணிக்கை நற்செய்தி வந்தால் உடனே நான் சொல்லுவேன் எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும் கடவுளுக்கும் சரி கடவுளுடைய காரியத்துக்கும் சரி ஆலயத்துக்கும் சரி விவிலியம் என்ன கூறுகிறது தசம பாகம் அவை தசம பாகம் அடுத்தது 1% என்னுடைய வருமானத்தில் 1% கடவுளுக்கு மிக மிக சிறந்தது ஏற்புடையது 100 ரூபாய் எனக்கு கடவுள் கொடுத்தார் என்றால் 1% கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் நீ எப்படி வேணாலும் கொடு இட் இஸ் நாட் யுவர்ஸ் நீ கடவுள் கொடுக்குறியா கோவில் கொடுக்குறியா என்னால் ஏழைகளுக்கு கொடுக்குறியா ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறியா உடை வாங்கி கொடுக்குறியா இல்லை எது பண்ணுறியோ தட் இஸ் லெஃப்ட் டு யூ தட் இஸ் நாட் யுவர் மணி தட் இஸ் காட்ஸ் கிஃப்ட் சரி அது முடியாதியா ஏன்னா அதையும் கணக்கு பண்ணி பார்த்தா நிறைய காசு வருது இவ்வளோ காசாக நான் கொடுக்கணும் அந்த 1% கொடுக்கணும் இல்லையா அதுவும் முடியலையா ஓரளவு நிர்ணயித்து கொள்ள வேண்டும் சரி மாதம் அந்த நம்ம மக்கள்லாம் கேபிள் டிவிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க 250 ரூபா கொடுப்பீங்க 300 ரூபா கொடுக்குறாங்க மினிமம் 100 ரூபீஸ் கொடுப்பாங்க சாதாரண 4 சேனல் வந்தால் 100 ரூபாயிலேருந்து 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் கேபிள் டிவிக்கு பெர் மந்த் கவனித்து பாருங்கள் கணித்து பாருங்கள் 100 ரூபாய் கொடுக்கறது கூட நீங்கள் தயக்கம் மேலும் கீழும் பார்ப்பீங்க அந்த 1% இல்லையா ஒன்று நின்றுச்சிக்கேன்னு சொன்னால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் என்ன ஒன்றால் முடியும் மாதம் மாதம் காணிக்கை நீயே நிர்ணயித்துக்கொள் நன்றி எழுந்திருப்போம் ஆசை பெறுவோம் ஜெபிப்போமாக அன்பே உருவான இறைவாவும் திருமகனின் கட்டளைப்படி அவருடைய நினைவாக இத்திருப்பலியை நிறைவேற்றினோம் இன்று உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக நன்றி கூறுகிறோம் இவற்றின் ஆற்றலாய் கிறிஸ்துவை பின்பற்றி நாங்கள் உம்மையும் எம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய துணை புரியும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று திருப்பலி